வணக்கங்க ஐயா, நீங்கள் நம்ம வருஷமாக சேவல் வரை வளர்க்குறீங்கன்னு சொன்னாங்க. இது உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் கருப்புசாமி. கருப்புசாமி, எத்தனை வருஷமாக சேவல் வளர்க்குறீங்க? நான் இதை 40-50 வருஷமாக, சின்ன பையன்லேருந்து 10 வயசுலேருந்து எனக்கு இது மேலே ஒரு ஆர்வமாக வளர்த்துட்ருக்கேன். சேவல் வளர்த்துட்ருக்குறீங்க, அதில் எந்த மாதிரி சேவல் வளர்க்குறீங்க? சிறு வர பெரிய வர கட்டு சேவல்? நான் ஒரு நடுத்தரமான சேவல், பெருமளையும் சில நேரம் வளர்த்துவேன், அப்போ நடுத்தரமான சேவலும் வளர்த்துவேன். இது நீங்க கையில் வச்சிருக்கிறது என்ன ஜாதிங்க? இது பேர் இது வந்து காக. நான் கையில் வச்சிருக்க சேவல் காகன்னு சொல்லுவாங்க. ஓ, காகம். சரி சரி, காகத்திலயும் பல நிறம்ல இருக்கு. பனங்காய் காகம் சொல்லுவாங்க, கோழிக்காக மார்க்கருப்பு கோழிக்காக கூட சொல்லுவாங்க. நான் வச்சிருக்கிறது பனங்காய் காகம், செம்புல மஞ்சள் நிறம் இருந்து கருப்புலையும் மஞ்சள் நிறம் வந்து, அதுக்கு பேர் தான் பனங்காய் காகம் சொல்லுவாங்க. இது குஞ்சுகள்லாங்க கீழே இருக்கிறது இல்லைங்க? குஞ்சு இதெல்லாம் கோழி குஞ்சு நான் வளர்த்துறேன். சேவலுக்கு பிறந்த குஞ்சுங்க, சேவலு மாதிரி சொந்தமாக வச்சு அதில் முட்டை எடுத்து குஞ்சு எடுத்து வளர்த்துறேன். ஓ, சரி. இது இந்த குஞ்சுகளை வளர்த்துட்டு கட்டுக்காரே விட்டு கேட்பாங்க. அப்போ ஜோடி 2000 கூட வளர்த்து தெரிஞ்சவங்க கேட்குறப்ப சேர்ந்து கொடுத்துருவோங்க. அப்போ நாங்களே சேவை வளர்த்திக்கிறோம், இதிலே வளர்த்து சேவல் ஆகிடும். இது வந்து நம்ம சந்தையில் கொண்டு போய் நல்லா வாங்குறாங்க. இப்போ குள்ளத்தூர் சண்டை, ஓட்டச்சந்திர சண்டை, குள்ளன சந்தைகளை கொண்டு போய் வாங்கிக்கிறாங்க, சேவலாம் வாங்குறாங்க. அதாவது விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கு, விற்பனை வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சேவலுக்கு ஜாதி ராகங்களுக்கெல்லாம் விற்பனை இருக்கு. இடைத்தரகர் நம்ப வேண்டியதில்லை, இடைத்தரகர் நம்ம ரேஞ்சுக்கு எவ்வளோ ரேட் சொல்லிக்கோமோ எடுத்து சொல்லலாம். அதை பற்றியில் ஒன்றும் இல்லை, இடைத்தரகர்கிட்ட விற்கவே வேண்டியதில்லை. நீங்கள் நேராக அங்கே ஒன்று போனோம்னா சந்தை வாங்கி கறி கிடைக்காத தராசு வச்சு இடம் என்ன ரேட்டுக்கு கொடுங்க, அப்போ அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு என்ன ரேஞ்ச் சொல்லணுமோ அந்த ரேட்டு சொல்லிட்டு வாங்கினு அவங்க பிரியப்பட்டு வாங்கிக்குவாங்க. அங்கெல்லாம் பூரா வெளியூர் வியாபாரிகள் வர்றாங்க, வெளியூர் வியாபாரிகளாக வர்றாங்க. எங்கே இருந்தெல்லாம் வர்றாங்க? இங்கே பெரிய பேர் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியிலிருந்து வந்து, பொள்ளாச்சியிலிருந்து வந்து வாங்குறாங்க. ஆந்திரா கர்நாடகா, ஆந்திரா கர்நாடகா இன்மெல்லாம் வர்றாங்க. மங்களூர்காரும் வர்றாங்க, இங்கே ட்ரெயின்லையும் போகுது. மங்களூர்கார் இங்கே வந்து நேரடியாக பார்த்து இந்த மாதிரி கல் பண்ணைகள் வந்து சண்டை வச்சு பார்த்து ரெண்டு சேவலையும் மோதை விட்டு எழுந்திருக்கிறார் நடக்கிறாருலாம் பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் சேவலில் கட்டி போட்டுருக்கிறீங்க, எனது நாள் கட்டி போட்டுருக்கீங்களே? கட்டிக்கிங்கன்னா சேவை வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஒன்றுக்கு ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, சரி சரி. அப்போ அந்த வயசில் வந்து நம்ம பிரித்து கயிறு ஓட்டு திருவாணி கயிறு ஓட்டு கட்டி வைக்கணும், கட்டி வச்சிடணும் தனித்தனியாக சேவல் போகிற கட்டி வச்சிடணும், கட்டி வைக்கணும். இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று சண்டை கட்டி மூஞ்சியில் கொட்டி காயம் பண்ணிவிட்டு அதை கண்ணு உண்டு கண் அவுட் ஆனதெல்லாம் இருக்கு. அதனால கட்டி வச்சு தனித்தனியாக கட்டி வச்சது தான் வந்து வியாபாரிகளாக வந்து பார்த்து வாங்கிறது நல்லது. தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க? தீவனம் வந்து நாங்கள் காலையில் இது தண்ணியில் சுடு தண்ணி காய வச்சு அதில் வந்து மஞ்சத்தூள், துளசி, கீரகம் இந்த மாதிரி காய வச்சு அந்த தண்ணி ஆற வச்சு அப்புறம் தீக்கி தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு வைப்பா. தீனி காலை நேரம் ஏதோ சும்மா ஒரு மக்காச்சோளம் சோளம் ரெண்டு போடுவோங்க. சாயந்தரம் கம்பு, கம்பல்சரி எல்லாத்துக்குமே கம்பு கம்பல்சரி. அது எவ்வளோ இருந்தாலும் திங்கிதோ திங்க மட்டும் வச்சுருவேன். காலை நேரம் இளம் தீனியாட்ட மக்காச்சோளம், மக்காணி திருக்காணி சோளம், மஞ்சத்தோளம் அது போடுவோம். அப்புறம் வெள்ளைச்சோளம் போடுவோம், அது காலை நேரத்தில். வேற இந்த நோய்களுக்கு வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி நோய்களை வருதுங்க, அதுக்கு நீங்க தடுப்பூசி போடுறீங்களா இல்லை இயற்கை முறையில் பண்றீங்களா? இல்லை இயற்கை முறையிலே பண்ணிக்கிறோங்க. என்னென்ன கொடுக்குறீங்க? ஒரு மாசத்துக்கு வந்து இந்த கீழாணி தலை, குப்பை மீனி தலை, அப்புறம் கரு மிளகு, வெள்ளைப்பூண்டு கீழே அப்படின்னு தலையில இருக்கிறத சேர்த்தி அதை அரைச்சி தயாரமாட்டை அரைச்சி அந்த உணவுல சாப்பாடுல கலந்து கொடுப்போம். தடுப்பூசி போறது இயற்கை முறையிலே கொடுத்துட்டு வரோம். கீரானெளி வேறு, குப்பை மேனி தலை, அப்புறம் சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் இதெல்லாம் இதுவும் போட்டு தீவனம் அரைச்சு தீவனத்தில் கொடுத்துறீங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அது கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு. அது இல்லாத வந்து நீங்க இருந்தாலும் வெளியே கொள்ளிட்டு ஒரு டெய்லியும் வந்து அது இல்லாத நீங்க மஞ்சள் தண்ணி எப்பவுமே அது கம்பல்சரி, சுடுதண்ணியில் மஞ்சள் தண்ணி, மஞ்சள் தண்ணி, துளசி அந்த மாதிரி போட்டு கொடுக்குறீங்க. சீரகம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கீழே இறக்கி வச்சு ஆற வச்சு அப்புறம் தான் சேவலுக்குலாம் குடிக்கிறது ஊற்றி விட்டோம். அந்த டெய்லி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி. நீங்க சேவல் எத்தனை சேவல் வளர்த்துறீங்க? சேவல் ஒரு
40 நம்பர் சேவல இருக்கு எப்பவுமே எலம்பு 10 மாசத்துல 1.5 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரி இருக்கு அது 40 இருக்கு எப்பவுமே ரெகுலரா வளர்த்திட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து ஆர்வம் ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து கோழி வளர்த்தது புறா வளர்த்தது ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க விவசாயி எல்லாம் நீங்க வந்து இவரை பார்த்து கத்துக்கோனே நீங்க வாய்ப்பு இருக்கிறீங்க நேர்ல வந்து பாருங்க நீங்க எங்க பண்ணை வந்து திருப்பூர்ல இருக்குது நேர்ல வந்து பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் நாங்க வளர்த்துறது நீங்க உங்களுக்கு பயிற்சியம் கூட அனுபவமா பாத்துட்டு போலாம் வணக்கம் சொல்லி வணக்கம் வணக்கம் ஏய் போடு